அண்ணா பாப்பு கவனிங்க, திஸ் இஸ் ரூபி தெரசா. எடுத்து காட்டு 1.11. இப்ப பி ஈக்குவல் டு எம் கமா என் மற்றும் கியூ ஈக்குவல் டு எம் கமா ஐ கமா ஜே எனில் பி மற்றும் கியூ என்ற கணங்களை வெண்படத்தில் குறித்து, எதுல டைகன் குறிக்கணும், வெண்படத்தில் குறித்து அதன் மூலம் பி சேர்ப்பு கியூ காண்க. இப்ப நிறைய குழந்தைங்களுக்கு இது ஒரு டவுட், மிஸ் இதுக்கு வந்து அனைத்து கணம் போடணுமா வேணாமா? தேவையில்லடா கண்ணா. ஏன், இங்க நிரப்பு கணத்தை பத்தி அவங்க சொல்லல, அதனால ரெண்டு வட்டம். நம்ம என்ன பண்றோம், ரெண்டு வட்டம் நல்லா கவனிக்கணும். நமக்கு அங்க வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பென்சில் பேனா தான் யூஸ் பண்ணணும் நீங்க, அதனால உங்களுக்கு ஏத்த மாதிரியே நான் கொஞ்சம் போடுறேன். இது வந்து பென்சில்னு வச்சுக்கோங்க, இது வந்து பென்சில்ல போட்ட வட்டம், சரியா? இந்த ப்ளூ கலர்ல போடுறது பேனால போடுற வட்டம், பிளாக்ல இருந்த மாதிரிச்சா? இப்ப அடுத்தது ப்ளூல போடுறது பேனால போடுற வட்டம், ஏன்னா ஒரு கலர் தான் அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பயன்படுத்த சொல்லியிருக்கிறாங்க, சரியா? அதனால அப்படி பண்றேன் நான். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிங்க, இப்ப வெண்படத்துல குறிக்கணும்ட்டாங்க, பி சேர்ப்பு கியூ வெண்படத்துல குறிக்கணும். இப்ப பி கணத்துல என்ன இருக்குது, எம் கமா என். கியூ கணத்துல என்ன இருக்குது, எம் கமா ஐ கமா ஜே. இப்படி குறிக்க சொன்னாலேடா கண்ணா முத என்ன பண்ணுங்க பாரு, இது பி கணம், இது கியூ கணம், சரியா? முத கணத்தோட பேர் எழுதி, இரண்டுக்கும் பொதுவாக ஏதாவது உறுப்பு வருதான்னு பார்க்கணும். டிகன் வருதா, இங்கேயும் எம் வருது, இங்கேயும் எம் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கலாம், எம். இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா, இல்ல, புரியுதுங்களா? இது என்னன்னா இந்த பகுதி பி வெட்டு கியூ. இது என்ன டிகன், பி வெட்டு கியூ. இது வந்து புரிதலுக்காக நான் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பகுதி என்ன டிகன், பி வெட்டு கியூ, இதெல்லாம் எழுத வேணாம், ரைட்டா? அடுத்தது பி கணத்தை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். என்ன பண்ணணும், பி கணத்தை நீ வந்து முழுமையா எழுதணும். இங்க என்ன இருக்குது, எம் கமா என், எம் எழுதிட்டோமா, அப்ப இன்னும் என்ன எழுதணும், என். பி கணத்துல என்ன இருக்குது, எம் கமா என், இங்க கமா போட தேவையில்லை, எம் என் வந்துருச்சா, பி கணம் முழுமை அடைஞ்சிருச்சா. அடுத்தது கியூ கணம், அடுத்தது நடிக்கணும் கியூ கணம். கியூ கணத்துல என்ன இருக்குது, எம் ஐ ஜே. எம் வந்து எழுதிட்டோம், இன்னும் என்னென்ன உறுப்பு எழுதல, ஐ ஜே. இப்ப பாருங்களேன், பி கணம்ன்றது கருப்பு வட்டமா, கருப்பு வட்டத்துல என்ன இருக்குது, எம்மும் என் இருக்குதா, கியூன்றது ப்ளூ கலர் வட்டமா, அதுல எம் ஐ ஜேன்னு இருக்குதா. அப்ப வெண்படங்களை பயன்படுத்தி பி சேர்ப்பு கியூவை காண்க. இப்ப கவனிங்க, இதுவும் அப்படிதான், கொஞ்சம் பென்சில்ல போட்டுக்கணும் நீங்க. இங்க பாருங்க, பி சேர்ப்பு கியூ மெலிசா வச்சுக்கலாம். இங்க பாருங்க, பி சேர்ப்பு கியூன்றது எது, இத பாருங்க இல்லையா, பி சேர்ப்பு கியூ. பியையும் கியூவையும் என்ன பண்ணணும், நம்ம சேர்க்கிறோம். பியையும் கியூவையும் நம்ம என்னடா கண்ணா பண்றோம், சேர்க்கிறோம். இப்ப பாருங்க, இந்த கோடு எங்க வருதுன்னு, ரெண்டு வட்டத்தையும் முழுமையா அது கவர் பண்ணுதா, கவர் பண்ணுதா பண்ணலையா, ரைட்டா? புரிஞ்சுதா? அப்ப பி சேர்ப்பு கியூ என்னடி கண்ணு எழுதிக்கலாமா, எந்தெந்த உறுப்பு வந்துச்சு, பி சேர்ப்பு கியூ ஈக்குவல் டு என்னென்ன, என் கமா எம் கமா ஐ கமா ஜே. இன்னும் கொஞ்சம் கரெக்டா எழுதணும் அப்படின்னா எம் என் ஐ ஜே அப்படியே எழுதலாம். இப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது, நமக்கு உறுப்புகள் கரெக்டா வந்துருச்சா. ஏன்னா உறுப்புகள் எப்படி இருக்கணும், ஒரே ஒரு முறை மட்டுமே வர வேண்டும். வெண்படத்துல இருந்து எழுதும்போது எளிமையா எழுதிட்டோம், எழுதிட்டோமே எழுதலையா, வெரி குட் ராகண்ணா, தேங்க்யூ ராகண்ணா.